மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அனுமதிக்கப்பட்ட அளவை விட லாரிகளில் கூடுதல் மண் ஏற்றிச் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கொள்ளிடம் முதல் தரங்கம்பாடி வரை நான்கு வழிச்சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் சவுடு மண் கொண்டு செல்லப்படுகிறது. இதில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக ஏற்றிச் செல்வதால் மண் சாலையில் சிதறி வருகிறது. இதனால் உரிய பாதுகாப்போடு கொண்டு செல்லுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் தாரமங்கலம் நகராட்சி மன்றத்தின் சிறப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. நகராட்சித் தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு அறிவித்ததன்படி நகரசபை கூட்டம் நடத்துதல், அதற்கான குழு அமைத்தல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம், பேரூராட்சிகளில் பேரூர் சபை கூட்டம், நகராட்சிகளில் நகரசபை கூட்டம், மாநகராட்சிகளில் மாநகரசபை கூட்டம் என்று நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தேனி மாவட்டம் போடி முந்தல் சோதனை சாவடியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் கால்நடை மருத்துவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கோழிகள், வாத்துகள் உள்ளிட்ட பறவைகளோடு தமிழகத்திற்குள் வரும் வாகனங்கள் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பப்படுகின்றன. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் சென்னையை அடுத்துள்ள திருவேற்காடு நகராட்சியில் ஆய்வு செய்த பால்வளத்துறை அமைச்சர் நாசர், மழைநீர் வெளியேற கூவம் ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதேபோல் கூவம் ஆற்றின் குறுக்கே வேலப்பஞ்சாவடி பகுதியில் உள்ள பழுதடைந்த தரைப்பாலத்தினை அகற்றவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த பணிகளை அடுத்த 3 நாட்களுக்குள் முடிக்கும்படி அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்திலிருந்து 1200 டன் அரிசி மூட்டைகள் மயிலாடுதுறைக்கு ரயில் மூலம் வந்தடைந்தன. அரிசி தரமான முறையில் உள்ளதா என தரக்கட்டுப்பாட்டு துணை மேலாளர் மதுரநாயகம் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அரிசி மூட்டைகள் சித்தர்காடு, ஆக்கூர், எருக்கூர் ஆகிய பகுதிகளில் உள்ள செயல்முறை கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குடநாட்டில் இரவு காவலாளி கொலை செய்து கட்டி வைக்கப்பட்ட மரத்தை எஸ்டேட் நிர்வாகம் வெட்டியிருப்பது தனிப்படை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குடநாடு பங்களா கொள்ளையில் இரவு நேர காவலாளி ஓம் பகதூர் மரத்தில் தலைகீழாக கட்டி கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் குறிப்பிட்ட மரத்தை எஸ்டேட் நிர்வாகம் வெட்டி அதே இடத்தில் வேறு மரக்கன்றை நட்டு வளர்த்து வருவது தெரியவந்துள்ளது. வழக்கு நிலுவையில் உள்ளபோது மரத்தை வெட்டியது ஏன் என்று தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் பாஞ்சாங்குளம் கிராமத்தில் சாதி பாகுபாடு காட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் பிணை மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. பாஞ்சாங்குளம் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு தின்பண்டம் தர மறுத்த வழக்கில் கடைக்காரர் மகேஸ்வரன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் பிணை கோரி தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் அவற்றின் மீதான தீர்ப்பை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னை அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 16 வயது சிறுமி ஒருவர் 4 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் வெங்கடேசனின் அக்காவும் சிறுமியை மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெங்கடேசன், அவரது தாயார் மற்றும் சகோதரி ஆகியோர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 16,000 கனஅடியாக சரிந்தது. கடந்த 2 வாரங்களாக விலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை சற்று குறைந்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 18,000 கனஅடியிலிருந்து 16,000 கனஅடியாக குறைந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கோட்டமேட்டுப்பட்டி கிராமத்தில் தனியார் கல்லூரி நாட்டுநலப் பணிகள் திட்ட மாணவிகள் கிராம தூய்மை இயக்கத்தை தொடக்கியுள்ளனர். பிளாஸ்டிக் இல்லாத கிராமமாக மாற்றும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த இயக்கத்தின் கீழ்
சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளை அகற்றி தூய்மைப் பணிகளில் மாணவிகள் ஈடுபட்டனர். மேலும் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தவிர்க்கவும், குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து வழங்கவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் திருட்டுச் சம்பவங்கள் நடந்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் மருதாத்தூர் கிராமத்தில் உள்ள 3 வீடுகளில் கொள்ளைச் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. பூட்டிய வீடுகளின் கதவை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் தங்க நகை, பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். மேலும் வீட்டில் இருந்த தின்பண்டங்களோடு ஒரு குடத்தில் குடிக்க தண்ணீரும் எடுத்துச் சென்று அருகில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து அவர்கள் சாப்பிட்டுச் சென்றுள்ளனர். மற்றொரு வீட்டில் கறியை திருடிச் சென்ற வினோத நிகழ்வும் நடந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வட்டாட்சியர் குடியிருப்பு புதர்மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தூக்காராம்பட்டி பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பாக வட்டாட்சியர் குடியிருப்பு கட்டப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளாக அது பயன்பாடற்று உள்ளது. வட்டாட்சியர் இங்கே குடியேறதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது என மக்கள் கூறுகின்றனர். பழனி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி நடக்கும் சூட சம்ஹாரம் நிகழ்ச்சிக்காக பொம்மைகள் தயார் செய்யும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூட சம்ஹாரம் நாளை மாலை அடிவாரம் கிரிவீதிகளில் நடைபெறுகிறது. அப்போது சூரர்களான தாரகாசுரன், பானுகோபன், சிங்கமுகன், சூரபத்மன் ஆகியோரை முருகப்பெருமான் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும். இதற்காக சூரர்களின் பொம்மைகளை செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது.